இந்த படத்துல வந்து நீங்க அந்த சாங் வந்து வந்திருக்கீங்க, உங்களோட அப்பா சாரோட பிதர்களா இருக்கட்டும் அந்த நேரமே மூவி பாத்துட்டாங்க. ஸோ இது உண்மையிலே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா தான் எனக்கு தோணுது. ஏன்னா கோர்ட்ல அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணல, அவங்க ஃபேஸை காமிச்சாலுமே இவ்வளவு பேர் மட்டர்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி அவங்க போட்டிருக்கணும் போடலை, இதை பத்தி உங்களுக்கு கருத்து இல்லை? ஆக்சுவலி நான் கோர்ட் பார்க்கலங்க, இப்போ இவங்க பசங்க பார்த்தாங்க. பட் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஏஐயில் கேப்டனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் விஜயும் அந்த குரூ எல்லாருமே வந்து வீட்டில் எனக்கு சொன்னது. அந்த மாதிரி எடுத்தவுடனே ஓப்பனிங்லேயே கேப்டன் வர்றாரு அப்படின்றது தான் சொன்னாங்க. ஏஐயில் வந்து கேப்டன் அவங்க வந்து முதல் தடவையாக அவங்க கொண்டு வந்தது இன்றைக்கி வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ண அளவு பண்ணலை அப்படின்றது உங்கள் கருத்தாக இருக்குது. ஆனால் அந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆல்ரெடி நடித்த ராஜதுரை அப்படின்ற படத்தினுடைய ஈக்குவலாக அதே மாதிரி மூவி தான் அப்படின்ற கருத்து சொல்கிறாங்க எல்லாம். எனவே படம் வெற்றி அடைஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனவே கோட் படமும் நல்ல படம் தான் அப்படின்றது இது எல்லோரும் சொல்கிறது, பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. கேப்டனை முதல் முறையாக ஏஐயில் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. எனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தான் நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். இல்லைங்க, இந்த சாங் எப்படி அப்படின்னா ஒரு கூஸ் பூம்ஸ் மூமெண்ட்ஸ் தாங்க அந்த சாங்கு. நீங்கள் எல்லா இடத்துலையுமே எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் போய் எங்கள் ஸ்பீச்சை முடித்தோன்னு இந்த பாட்டு தான் போடுவோம். எங்களுடைய வாகனத்தில் இந்த பாட்டு தான், கேப்டன் வரும்போது இந்த பாட்டு தான், எப்பவுமே எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பாடல் இது. ஏன்னா இது பட்டி தொட்டி எல்லாம் மக்கள் கொண்டாடிய ஒரு பாடல். அதை வந்து கரெக்டாக டைரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதை தான் டைரக்டர் அன்றைக்கி எனக்கு சொன்னார், அவர் திட்டக்குடி, அவங்க கிராமமே வந்து கேப்டனுடைய ஃபேன்ஸ். அந்த செவரில் வால் பெயிண்டிங்லாம் நம்ம பார்த்தோம், பைக்கில் ஃப்ரண்ட்டில் கேப்டன் படம், எங்கே பார்த்தாலும் கேப்டன் பாடல்கள். ஒரு திருவிழா நடக்கும் பொழுது, ஒரு வெற்றி அந்த ஊரில் நடக்கிறப்போ கேப்டன் பாடல்கள் பாடுறதெல்லாம் டைரக்டர் சொன்னார். இது வந்து நாங்கள் கிராமப்புறத்தில் நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் போகும்போதும் இதை நாங்கள் பார்த்த ஒன்று தான். அதை கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு டைரக்டர், அதுக்கு அவருக்கு பாராட்டுகளை தெரிவிக்கணும். மற்ற ஹீரோக்கள் யூஸ் பண்ணுறதை விட நம்ம சண்முக பாண்டியன் அவர் படத்தில் இந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பு? நிச்சயமாக நிச்சயமாக இனி வருகின்ற அடுத்த ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆக போதுங்க, நிச்சயமாக நீங்கள் அதை சண்முக பாண்டியனுடைய படத்துலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவர் இப்பதான் டேட் அறிவிச்சிருக்காரு, இனிமே எப்படி அவர் நடத்த போறாரு என்னன்றது இருக்குங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்க ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியாச்சு, அவருடைய அரசியல் தொடக்கத்திற்கும் மாநாடுக்கும் வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். பாப்போம் பொறுத்திருந்து இனி எப்படி வருகிறது. கூட்டணி வைக்கிற மாதிரி அரசியல் புரட்சியில் செய்திகள் வந்து நாளுக்கு நாள் வந்துட்டே இருக்கு. உங்களுடைய கூட்டணி அந்த விஜய் கட்சி இது எங்க 20 வருஷ கட்சி அண்ணன் தேசிய முற்போக்கு திராடுகள்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா இன்னும் அவர் கட்சி மாநாடு கூட நடத்தலை, அவருடைய கொள்கை என்ன அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லணும். இன்னும் ரொம்ப தூரம் அவர் வந்து பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது. எனவே இது வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி நீங்கள் கேட்குற கேள்வி, பொறுத்திருந்து பாருங்க. நிச்சயமாக அப்படி ஒரு ஐடியா இருக்குங்க, நிச்சயமாக வருங்காலத்தில் அது வரும். இது வந்து விஜய் வந்துங்க கோட் படத்துக்காக ஏஐயில் யூஸ் பண்ணும்போது முறைப்படி வெங்கட் பிரபு அண்ட் ப்ரொடியூசர் பல தடவை வந்து அனுமதி பெற்று தான் அவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி விஜயும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அது வந்து ஒரு முறையான ஒரு விஷயம். இதில் வந்து கேப்டனை வந்து டைரெக்டாக இல்லைனாலும் வால் பெயிண்டிங் மியூசிக்ஸ் அப்படி கொண்டு வராங்க. இது மக்கள் கொண்டாடுறாரு. கேப்டன் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் குடும்ப சொத்து இல்லை, அவர் மக்கள் சொத்து, தமிழக மக்களுக்கான அவர் சொத்து. அதனால் எல்லாருமே அவருடைய பாடல்கள், அவருடைய நினைவுகளை கொண்டாடுவதை நாங்களும் வரவேற்கிறோம். அதுக்காக இன்னைக்கு நான் வந்துங்க
ஆஃப்டர் கேப்டன் மறைவுக்கு பிறகு எந்த திரைப்படமும் நான் பார்க்கலங்க, இதுதான் உண்மை. அப்போது அவங்க வந்து அழைத்தாங்க. நிச்சயமாக கேப்டனுடைய ட்ரிபியூட்டாக இந்த படம் வந்திருக்கிறது. இன்றைக்கி பட்டி தொட்டி எல்லாம் இந்த திரைப்படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால தான் நிச்சயமாக அந்த வெற்றியில் நாங்களும் பங்கேற்கணும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நாங்களும் வந்து பார்த்தோம். உண்மையிலேயே நல்ல படம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நன்றி, நன்றி.